சொல்லும்போது இந்த சரஸ்வதி தேவியை வணங்கக்கூடிய முதல் நாள் இன்னைக்கு சரஸ்வதி தேவி சாம்பவி தேவியாக காட்சி தருகிறாள் சரஸ்வதி தேவிக்கு ஒரு தனித்துவமான ஒரு கோவில் எல்லாருக்குமே தெரியும் கூத்தனூர் அப்படின்ற இடத்துல இருக்கு இந்த கூத்தனூர் சரஸ்வதி கிட்ட போய் எல்லா குழந்தைகளும் எல்லா பெற்றோர்களும் என்ன வேண்டிப்பாங்கன்னா குழந்தைகள் நல்லா படிக்கணும் நல்ல கல்வி வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம் பொதுவாக பெற்றோர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா எங்களுடைய குழந்தைக்கு ஞாபக சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லைங்க எவ்வளவுதான் படித்தாலும் ஞாபக சக்தியே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வேண்டும் நாங்கள் ப பல நாள் கடவுளை வணங்குறோம் பல விதிகளில் கடவுளை வணங்குறோம் ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஏன் அந்த ஞாபக சக்தி இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது ஒரு வழக்கம் அப்போ சரஸ்வதி தேவியை வணங்கினால் சரஸ்வதி தேவி அந்த பலனை நம்மளுக்கு கொடுப்பாளா அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் ஒரு சின்ன குழந்தை அந்த சின்ன குழந்தை பிறந்து அஞ்சு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு பேச்சே வரலையா அந்த குழந்தைய குழந்தையோட அம்மா அப்பா திருச்செந்தூர் அப்படின்ற இந்த முருகர் கோவிலுக்கு கூட்டின்னு போகும்போது அந்த குழந்தைக்கு அஞ்சு வயசுல பேச்சு மட்டும் இல்லை அந்த முருகனுக்கு முன்னாடி நின்று கந்தன் கலிவேம்பா அப்படின்ற ஒரு அற்புதமான பாடலை அந்த சின்ன குழந்தை பாடித்தான் அந்த குழந்தைதான் இன்றைக்கு இந்த கலியுகம் போற்றும் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் குமர குருபர தேசிகர் அவரைதான் குருபரர் என்று அழைக்கிறோம் இந்த இந்த கந்தன் இந்தவேன்பா மட்டும் குடுக்கல இந்த அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை கொடுத்திருக்கார் அது என்னன்னா சகல மாலை வள்ளிமாலை அப்படின்றதுதான் அதுக்கு பேர் இந்த பெற்றோர்கள் எல்லாம் முக்கியமா இந்த சகல கலா வள்ளி மாலையை தினம் 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 நம்ம பாராயணம் பண்ணோம்னா அபரிவிதமான சக்தி இருக்கும் நம்ம குழந்தைகள் என்ன படிச்சாலும் அவ்வளவு ஞாபகத்தோட இந்த எக்ஸாமுக்கு போவாங்க அப்போ முக்கியமா பெற்றோர்கள் உடனே கேட்போம் இந்த கலியுகத்தில் என்னன்னா சரிங்க குழந்தைகள் படிக்கலைன்னா நாங்க படிக்கலாமா அப்படின்னு எல்லாருமே கேட்போம் ஆனா தாராளமா படிக்கலாம் ஆனா அதுக்கு ஐம்பது பர்சன்ட் தான் நன்மை ஏற்படும் குழந்தைகள் உட்கார்ந்து இந்த ஸ்லோகத்தை கேட்கணும் அப்படி குழந்தைகள்னால சொல்ல முடியலன்னா அது கேட்டா கூட போரும் ஆனா தினம் தினம் இந்த சக்கலகலா வள்ளி மாலை அப்படி இந்த ஸ்லோகத்தை கேட்கும்போது சரஸ்வதி தேவி அபரிவிதமான அதாவது ஏழாவது சாம்பவி தேவி அப்படின்னு காட்சி தராள் அந்த சாம்பவி தேவி என்ன பண்ணுவா அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை அற்புதமா அமைச்சு கொடுப்பாலாம் அபரிவிதமான ஞானத்தோட செல்வத்தோட இந்த கல்வி நலன்களோட கொடுப்பாலாம் அப்போது இந்த நாள் அன்னைக்கு ஏழாவது நாள் அன்னைக்கு முக்கியமாக சங்கு மாதிரி நம்ம கோலம் போடணும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கோலங்கள் போடணுன்றது ஒரு ஐதீகம் இன்னைக்கு சங்கு மாதிரி கோலம் போட்டு முக்கியமாக இந்த அம்பாளுக்கு சரஸ்வதி தேவிக்கு இந்த தாழம்புவ அர்ச்சனை பண்ணி சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைக்கணும் முக்கியமா எல்லாரும் கேப்பீங்க எதற்காக சர்க்கரை பொங்கல் என்ன ஒரு நம்பிக்கைனா இந்த நாள் அன்னைக்கு சரஸ்வதி தேவிக்கு சர்க்கரை பொங்கல் படைச்சு நம்ம என்ன சொல்றோம் அது எப்படி அவ்வளவு இனிப்பாக இருக்கோ நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி இனிப்பாக மாற வேண்டும் அப்படின்னு நம்ம சரஸ்வதி தேவியை பிரார்த்திக்கணும் இதே மாதிரி சரஸ்வதி தேவியின் பல அற்புதமான விஷயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்